வச்சுக்கலாம். இப்போ எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் விக்கி. வெல்கம் டு விக்கி மீடியா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம புத்தூர் பக்கத்தில் இருக்க சதாசிவ கோனை தான். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி போவீங்க. ஸோ திருப்பதி போகிறதுக்கு முன்னாடி புத்தூரில் பக்கத்தில் சதாசிவம் கோனை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நிறைய பேர் சென்னையிலேருந்து வரீங்க, வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸுக்கு வரீங்க, அது பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஸோ இந்த சிவன் கோயிலோட வரலாறு என்ன, இது பழமையான ஒரு வரலாறு. ஸோ அந்த வரலாறு தான் வந்து நம்ம எடுத்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோயிலோட அம்சம் என்னென்னா, இதோட வரலாறு என்னென்னா, இப்போ இங்கே வந்து பரசுராமர் வந்து சிவபெருமானை இங்கே தவறிருந்திருக்காரு. தனது தாயாரோட தலையை துண்டித்ததுக்கப்புறம் இங்கே வந்து இந்த மலையில் அமர்ந்து தவறிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் இருக்க நாராயணவனம், இங்கே தான் வந்து பெருமாளுக்கு வந்து திருமணம் ஆச்சுங்களாங்கள. இந்த திருமணம் ஆகி திருமண கோலத்தில் தாயாரும் அப்புறம் பெருமாளும் வந்து இங்கே வந்து இருக்க சிவனை வந்து வழிபட்டு போயிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஃபெசிலிட்டி கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஓன் வெஹிக்கிள் தான் எடுத்துகிட்டு வரணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃபேமிலியோடு வேணால் வரலாம், கொஞ்சம் ஃபாரஸ்ட்டான இடம், இங்கே ஃபுட்டு எதுவுமே கிடையாதுங்க, நீங்கள் வர சொல்ல எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாக ஓட்டுங்க, ஏன்னா ஃபாரஸ்ட் இங்கே வந்து ஓன் ரிஸ்க் தான் நம்மளோட பார்க்கிங் எல்லாமே. ஸோ இங்கே வந்து இங்கே போய் சதாசிவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி வருவாங்க, ட்ரக்கிங்கில் வரவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பழமையான விஷயம், ஸோ பிரம்மாண்டமான நம்ம விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்கணும், நம்ம சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கை பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த மாதிரியான பழமையான விஷயம் எல்லாருக்கும் தெரியும்னா உங்கள் நண்பர்கள் மற்ற எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ உள்ள போகலாம். எதிர்க்க குளத்துக்கள்லேருந்து எடுக்கப்பட்டாங்க. 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஊர் மக்கள் ஒரு பணிக்காக செய்யும்போது குளத்துலேருந்து இவர் எடுத்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மகாசிவராத்திரிக்கு மிக விசேஷமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 600,000 மக்கள் வந்து போகிற அந்த நிகழ்வுகள் அங்கே நடக்கும். 5 நாள்கள் விழா நடக்கும். இது அடிவாரம் கோவில். இங்கேருந்து 5.5 கிலோமீட்ரு மேலே போனோம். அங்கே தான் சுயம்புலிங்கம் இருக்குது, அதாவது பரசுராமர் வழிபட்ட லிங்கம் அங்கே தான் சுயம்பாக இருக்கார். இங்கே வந்தீங்கன்னா பல சித்தர்கள் வழிபட்டிருக்காங்க, அதுக்கு இன்னும் சான்றிதழ் கிடையாது, அது மறைஞ்சிதோ இருக்குதான்றதே தெரியாது. பல சித்தர்கள் அங்கே குகை இருக்குது, மேலே பல குகைகள் இருக்குது, அங்கே வழிபட்ட லிங்கம்லாம் குகைகளில் இருக்குது. மேலே அந்த பரசுராமர் வழிபட்ட லிங்கத்துக்கு பின்னாடி போனோம்னா இருக்குதுன்னு சொல்லப்படுறாங்க இந்த ஊர் மக்கள். கிலோமீட்டர் மேலோக்கி போனீங்கன்னா அந்த மேலே சிவபெருமான் பக்கத்தில் ஒரு அருவி ஊற்றுது, அது வந்து ஆலமர விழுது. மரம் எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆனால் மேலேருந்து மலையிலேருந்து ஆலமரம் வேறு பொட்டி அதில் விழுது, அதாவது ஐயாவோட ஜடாமூடி கலரில் இருக்கும். அது சிறப்பாக மக்கள் வந்து குடிச்சிட்டு போனால் உடம்புல உள்ள பல இன்னல்கள் தீரன்றது ஐதீகம் நம்பிக்கை, அதனால் வந்து போயிட்டுருக்காங்க. அங்கேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு மேலே அங்கேயே பாதை இருக்குது. அங்கே போனீங்கன்னா ராஜராஜேஸ்வரி தாயார் இருக்காங்க, அங்கே ஒரு அருவி ஊற்று. அங்கே பார்வதி தாய் மனோன்மணியாக இருக்காங்க. அங்கே ஒரு அருவி இருக்குது, அங்கே தங்கி அங்கே அருவியில் குளிச்சுட்டு அம்மாவை வழிபட்டுட்டு மக்கள் போகிறது தான் இங்கே ஐதி. ஆலயத்தை பூசாரி பூஜை புனஸ்காரங்கள் அர்ச்சகர்கள் எல்லாமே இந்த ஆலயத்தை சீர்திருப்பமாக வைச்சிருப்பார் இவர் தான். ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வுகள் விசேஷங்கள் பிரம்மாண்டமாக செய்யணும்னு ஒரு இவர் தான் அடியனை ஆலங்காட்டுக்கு வந்து அழைப்பார். அப்போ அடியன் வந்து இறைவனுக்கு அந்த அழகை மக்களுக்கு தெரிவிச்சுட்டு மறுபடியும் ஆலங்காட்டுக்கு சென்றுடுவேன். அடியன் ஒரு வழி போக்க சரிங்களா, இறைவனை இந்த தருணத்தில் உங்கள் மூலயமா பேசுவதற்கு உங்கள் இருவருக்கும் அடியன் திறந்தாண்டி பொன்னம்பலம். ஸோ இப்போ வந்து நம்ம முன்னாடி வந்து ஐயா கிட்ட பேசுறதை கேட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து மிகவும் பழமையான ஒரு கோவில் தான். ஸோ இங்கே வந்து மேலே வந்து மலை ஏற போகிறோம் நாங்கள். ஸோ ஏறத்துக்கு முன்னாடி தான் ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் இருந்தால் சிவபெருமானை எடுத்தாங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த குளத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்னென்னா இங்கே ஒரு மைனஸ் என்னென்னா இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து ரெஸ்ட் ரூம் கிடையாதுங்க, லேடிஸ்லாம் ரொம்ப கஷ்டம், ரெஸ்ட் ரூம் கிடையாது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஃபாரஸ்ட் கிடையாது, மீடியம் ஃபாரஸ்ட் தான். மேலே வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் நடந்து போனோம், அதனால் மோஸ்ட்லி வந்து லேடிஸ்லாம் வந்து எங்கள் ரெஸ்ட் ரூம் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வீடியோ பார்க்குறவங்க, ஸோ கவர்மெண்ட் ஃபாரஸ்ட்டு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் கட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாரோட கோரிக்கையும் அது தான். ஸோ இப்போ நம்ம மேலே போக போகிறோம். ஸோ மேலே போய் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இதுதாங்க அந்த குளம். இந்த குளத்தில் இருந்து தான் முன்னாடி நம்ம பார்த்த அந்த சிவபெருமான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எங்கள் தூர்வார சொல்ல வந்து இந்த குளத்தில் இருந்து தான் அந்த சிவபெருமானை எடுத்தாங்களாம். ஸோ இதுதான் அந்த குளம், இங்கே ஒரு பாலறிஞ்சா மாதிரி இருக்குது. ஸோ இது தூர்வாரி, இப்போ தான் தூர்வாரி வச்சுருக்காங்க, முன்னாடி ஒரு கோவில் இருக்குது. ஸோ அந்த கோவிலில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டீ காஃபி அந்த மாதிரி எதனா சாப்பிட்னா
முன்னாடி ஒரு இடம் இருக்குது. இங்கே டீ, காஃபி, வாட்ரு எதனா வாங்கினா வாங்கிட்டு இங்கே வந்து நம்ம மேலே போகலாம். ஸோ இப்போ நம்ம மேலே போக போகிறோம். ஸோ வாங்க தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. ஸோ இதுதான் வழி, இந்த பாதையில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ மேலே போயிட்டுருக்கோங்க, இதுதான் என்ட்ரன்ஸு. மேலே போகிறோம், கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டரு. பார்த்தாலே தெரியும் பக்கத்துலலாம் ஃபாரஸ்ட்டு தான், எல்லாம் போயிட்டுருக்கோம், நானும் அண்ணனும் போயிட்டுருக்கோம். ஸோ மேலே போயிட்டு முன்னாடி ஒரு ஒரு இடமா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா மதுரை அருப்புக்கோட்டை, நமக்கு வந்து ஃப்ரெண்டு தாங்க. ஸோ சென்னையில் இருக்கார், சென்னையிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பழமையான இடத்துக்கு போகலான்னா, இந்த மாதிரி சிவன் கோயிலுக்கு போகணும்னு ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தார், சதாசிவம் போகணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அண்ணனை கூப்பிட்டு வந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சதாசிவம் கோனை. நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பரசுராமன் தாயாவோட தலையை வெட்டிட்டு இங்கே வந்து அமர்ந்து தியானம் பண்ண இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு அருவி இருக்குது, அந்த அருவி பார்த்திங்கன்னா சிவபெருமானோட ஜடாமுடியிலேருந்து வருது அந்த அருவி அப்படின்னு சொல்லி இங்கே நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் அந்த மரம் ஆலமரம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து விழுது வருதுன்னே மரம் எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆனால் அந்த விழுது மட்டும் அங்கே இருக்குங்களாங்க. இதுதாங்க இங்கே ஒரு அதிசயம். பெரும்பாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தாயாரான, ஸோ தாயாரான பார்வதி தேவியும் இங்கே இருக்காங்க. இங்கே வந்து ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டே இருங்க. வாங்க. ஸோ பைரவருங்க இங்கே வந்து பைரவர் இருக்கார், இது இப்போ தான் புதுசாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பைரவர் முன்னாடி இருக்கிறதுனால இங்கே வந்து பைரவர் வந்து நம்ம நைட்டில் நடந்து வருவோம், நைட் டைமில் இல்லை பகலில் கூட நம்ம கூட வந்து பைரவர், அதாவது சித்தர்கள் வந்து நாய் வடிவில் பைரவர் வடிவில் நம்ம கூடவே வருவாங்களாம் போவங்களாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த நிகழ்வு இருக்குது. ஸோ நான் வரத்து இதுக்கு முன்னாடி வரத்துக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி நடந்துருக்கு எங்களுக்கு. ஸோ அதனால் முன்னாடி பைரவர் இருக்கார். இப்போ நம்ம போகிற வழியில் பைரவர்லாம் நிறைய இருப்பார். ரொம்ப டவுன் டவுனாக இருக்குங்க, அப்படியே டவுனாக போயிட்டே இருக்குது, அப்படியே கீழே எங்களை தள்ளுற மாதிரியே இருக்குது. நாங்கள் கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வரோம், மேலே அப்படியே ஏறி இறங்கிட்டு திரும்பி இன்னொரு டவுனு. இந்த இடம் பார்த்தா எங்களுக்கு எப்படி தோணுதுன்னா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, அவதார் மூவிலாம் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த இயற்கையான பிளேஸு, ஸோ இயற்கையான இடம் உள்ளே அப்படியே நம்ம சுத்தமான காற்றுங்க. ஸோ மூலிகை வாசம், ஒரு ஒரு பக்கமும் ஒரு ஒரு செடியும் மூலிகை வாசம் வருது எங்களுக்கு. ஸோ மஞ்சள் வாசனை வருது, அப்படியே கற்பூரம் வாசனை, இதெல்லாம் பயங்கரமாக வருதுங்க. இந்த செடியெலாம் வந்து பயங்கரமான ஒரு அட்வென்ச்சருங்க. நிறைய பேர் ட்ரக்கிங் போனோன்னா நம்ம சென்னை பசங்க எல்லாருமே ட்ரக்கிங்க்கு வந்து ஏற்ற இடங்க, ட்ரக்கிங்க்கு வரலாம், தாராளமாக வரலாம், 100% வந்து ட்ரக்கிங்க்கு ஏற்ற இடம் தான். ஸோ அருமையான ஒரு பிளேஸ் தான். பசங்க எல்லாம் வேற பின்னாடி வந்து ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு வராங்க, சில பேர் பக்தியாகவும் வராங்க, சில பேர் ட்ரக்கிங்காக வராங்க, சில பேர் எங்களுக்காக யூடியூப்பில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு அந்த மாதிரியும் வராங்க, அதில் இன்க்ளூடிங் நானும் ஒரு ஆள். ஸோ இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை பக்கத்தில் தாங்க இருக்குது, சென்னையிலேருந்து புத்தூர், நிறைய பேர் புத்தூர் கட்ட வருவீங்க, அதுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது புத்தூரில். ஸோ நிறைய பேர் திருப்பதியும் போகிறீங்க, ஸோ திருப்பதியும் போகிறீங்க, திருப்பதி போகிறவங்க போகிற வழியில இங்கே இருக்குது. ஸோ பிரம்மாண்டம் எனக்கு தெரிஞ்சு இது வந்து சூப்பரான ஒரு பிளேஸ் தாங்க, எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு வேறு. ஸோ ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க இந்த மலை ஏறி இறங்குறது, 5 கிலோமீட்டர் தான் ஏறுதும் இறங்குறதும். ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எனக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்க நம்ம மேலே போக போகிறோங்க, இப்போ கீழே இறங்கிட்டு திரும்பி மேலே போக போகிறோம். என்ன ஒன்று, இங்கே கால் வந்து வலிக்க மாட்டேங்க, கல் குத்துனாலும் அடிபட்டாலும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் நடந்து வர்றது ஒரு அக்கு பஞ்சர் மாதிரி இருக்குது. ஒரு நமக்கு பார்த்திங்கன்னா கால் வந்து நம்ம படப்பட ஒரு ஒரு கல்லில் ஒரு ஒரு இடத்த கால் படப்பட நமக்கு பாடியிலேருந்து ஒரு ஒரு இடமா வந்து ரியாக்ஷன் எனக்கு நல்லா கிளியராக தெரியுது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒரு இதுவாக தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து செப்பல் போடாதீங்க, ஷூ போடாதீங்க, போடாமல் நடந்து வந்தீங்கன்னா இந்த இதுவை நீங்கள் வந்து ஸோ இந்த ஃபீல் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி போயிட்டு வந்தீங்களா ப்ரோ? எங்கேருந்து ப்ரோ வரீங்க? சென்னை. எல்லாரும் நிறைய பேர் போயிட்டு வந்துட்டுருக்காங்க, பார்க்கலாம். நீங்கள் மோஸ்ட்லி எல்லாருமே சென்னை பீப்புள் தாங்க, நம்மளை மாதிரி எல்லாருமே சென்னையிலேருந்து தான் மோஸ்ட்லி எல்லாருமே இங்கே வராங்க. ஹாய் ப்ரோ. ஸோ மோஸ்ட்லி சென்னை பீப்புளுக்கு வந்து நிறைய பேர் இங்கே வராங்க.
சென்னை பீப்புள் தான். இங்கே பார்த்தா தெரியும், நிறைய சின்ன சின்ன பசங்களாம் வந்து நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பிளேஸ் தாங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம போக போகிறோம். ஸோ மக்களே, ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். இப்போ போய் தரிசனம் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்களன்னா மண்டபம்லாம் இருக்குதுங்க. இந்த மண்டபம்லாம் எதுக்குன்னா, இங்கே இந்த வண்டி வந்து பின்னாடி ஒரு வழி இருக்குது, அந்த வழியாக மேலே வரங்களாம். ஸோ இங்கே தான் மண்டபத்தில் எல்லோரும் உட்காந்து இங்கே சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம். ஸோ கீழே வந்து இறங்கி கொஞ்சம் மேலே ஏறினா அந்த சிவன் ஆலயம் வந்துடும். இப்போ அங்கே தான் போக போகிறோம். அப்படியே பார்த்துட்டே இருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே அருவி போயிட்டுருக்கு, சவுண்டு நல்லா உங்களுக்கு கேட்குது. ஸோ இந்த படியில் இறங்கி போகணும். இப்போ மக்களே கீழே இறங்கி வந்துட்டுருக்கோம். அந்த சவுண்டு எனக்கு பயங்கரமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அந்த இயற்கையான சவுண்டு நீர் இருந்துச்சு. கீழே இறங்கிட்டுருக்கோம். படி கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் வழுக்குது, ஏன்னா மழை பெஞ்சிருக்கனால வழுக்குது. கொஞ்சம் எப்போவுமே தண்ணி போகிற வழின்றனால இது வழுக்குது. நீங்கள் பாருங்களேன், கிட்ட வந்து பார்த்தா தெரியும். இப்போ வேறு லெவல் அங்கே பாருங்களேன். ஸோ வேறு லெவலாக இருக்குது பாருங்களேன். அங்கே லொக்கேஷன் பயங்கரமாக இருக்குங்க பாருங்கள். தண்ணி வந்து கிளியராக இருக்குதுங்க. அதில் க்ளீனாக பார்த்தாலே தெரியும், கீழே இருக்க கல் முதல் கொண்டு உள்ள மீனுங்க எல்லாம் ஓடிட்டுருக்கு. தண்ணி சுத்தமாக இருக்குங்க. ஸோ பயங்கர ஜில்லுனா இருக்குது. இப்போ கால் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகிடுச்சிங்க தண்ணியில் காலை வச்சதுக்கப்புறம். இப்போ நம்ம அந்த அருவிக்கிட்ட தான் போக போகிறோம். நம்ம கீழே சொன்ன அந்த அருவி சிவபெருமானோட ஜடாமுடின்னு சொல்லக்கூடிய அந்த அருவி, அது கிட்ட தான் போக போகிறோம். வாவ், அமேசிங். சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லைங்க. பக்கத்தில் கோயில், பின்னாடி அருவி, எப்படி இருக்குது பாருங்களேன். இப்போ மேலே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குங்க. அந்த ஸ்டெப்ஸில் ஒன்று ஒன்றா அப்படியே நம்ம போகலாம். வாங்கினேன் கிட்ட, அப்படியே வாங்கினேன். ஆனால் க்ளோஸில் வாங்கினேன். அப்படியே போகலாம், வாங்கினேன். நிறைய பேர் வேறு குளிச்சிட்ருக்காங்க மேலே. படி ரொம்ப வலுக்குது, ஏன்னா வந்து தண்ணியாக இருக்கிறதுனால ரொம்ப வலுக்குது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ஜெத்தான பள்ளங்க, கீழே ஒரு பள்ளம் இருக்குது. தண்ணி அந்த அருவியிலேருந்து வர தண்ணின்னு நினைக்கிறேன். அந்த பள்ளத்தெல்லாம் வந்து தயவு செஞ்சு வந்து நீச்சல் தெரியாமல் யாரும் இறங்காதுங்க. ஏன்னா நாங்கள் பார்த்தாலே எங்களுக்கு தெரியுது அது ரொம்ப பள்ளமாக இருக்குது. அருவி போது கொஞ்சம் தண்ணி அதிகமாக போகுது. ஸோ அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே நீல கலரில் இருக்குங்க. கீழே இருக்க அந்த பள்ளத்தில் இருக்க தண்ணி வந்து நீல கலரில் இருக்குது, கடலில் இருக்க மாதிரியே இருக்குது. எல்லாருமே குளிச்சிட்ருக்காங்க. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலாம், குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருக்குது. ஸோ நம்ம போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த அருவியில் குளித்தா தீராத நோய்களை தீர்ந்துடும் சொல்கிறாங்க. மேலே இருந்து வருது பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து சதாசிவேஸ்வரரை பார்த்தாச்சுங்க. இங்கே கஷ்டப்பட்டு நம்ம மேலே வந்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே சொன்னாங்க பார்த்தீங்களா, பின்னாடி உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த அருவி, இதுதான் வந்து சிவனுடைய ஜடாமுடியிலேருந்து வர நீரூற்றுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நீரூற்றுல வந்து நம்ம நீராடிட்டு இங்கே இருக்க சிவபெருமானை வழிபட்டோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னால், நம்ம பருவத மலையில் நம்ம சிவனுக்கு நம்மளே அபிஷேகம் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கே இருக்க சிவனுக்கு நம்ம கையாலேயே நம்ம கொண்டு வந்த சந்தனம், பால், குங்குமம், அது மட்டும் இல்லாமல் பன்னீர் எல்லாமே வந்து அபிஷேகம் நம்ம கையாலேயே பண்ணலாங்க. அப்படி ஒரு சிறப்பு மிக்க யாருன்னா இங்கே வந்து என்ன ஒரு, ஸோ இங்கே ஒரு விசேஷம் என்னென்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவங்க வர வழியில் நாணல் பார்த்துருப்பீங்க. நாணல்னால் அந்த பில்லு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாணலில் அதை வந்து கையில் நீங்கள் ஒரு மூணு வாட்டி சுற்றி முடி போட்டிங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே திருமணம் நடக்குவாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு அந்த விஷயமும் தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் தீராத இந்த நீரூற்றில் குளிச்சிங்களான்னா தீராத நோயை தீரணும் சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்களன்னா மேலே சிவபெருமான் இங்கே நம்ம தரிசனம் பண்ணிட்டோம். மேலே வந்து பார்த்திங்களன்னா அம்பாள் இருக்காங்க. ஸோ அவங்கள தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேலே போயிட்டுருக்கோம், இப்போ மேலே போயிட்டுருக்கோம் அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்கு. கீழே சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டோம். இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், படி இது மேலே ஏறி ஏறி போனோம். கொஞ்சம் தூரம் தான், ஆனாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மேலே ஏறி போனதுக்கப்புறம் தான் அம்பாவை வந்து தரிசனம் பண்ண முடியும். அப்படியே வந்துகிட்டே இருங்க. இங்கே வந்து அவங்க சொன்ன மாதிரி அம்மன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜேஸ்வரி அம்மன் இங்கே இருக்காங்க. இங்கே வந்து நிறைய நன்கொடைகள் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வருவாங்க எல்லாருமே. நன்கொடையாக வந்து இந்த கேட்டு, சூளம், அப்புறம் முன்னாடி இருக்கிற கேட்டு எல்லாமே வந்து அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க. இப்போ அம்மனை நாங்கள் கிட்டேக்கு காட்டுறோம் பாருங்கள். அங்கே பாருங்கள், அம்மன் வந்து தினமும் பூஜை பண்ணி தினமும் மேலே வந்து பூஜை பண்ணுறாங்க. எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் அம்மன் பார்க்கும்போது ஒரு இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நம்ம பசங்க எல்லாமே நம்ம தண்ணி பார்த்தோம்னா
இங்கே சென்னை பசங்க டைமில் வந்து இப்போ சிவராத்திரிக்கு பௌர்ணமிக்கு வந்துருக்காங்க. பௌர்ணமிக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபீல்? நாங்கள் ஆந்திரா. ஓகே, தெலுங்குல சப்பத்தா செப்பண்டி செப்பண்டி. இக்கட சதாசிவ கோண அனேசி చాలా ప్రాచీనమైన కోన, ప్రసిద్ధమైన కోన, సదాశివేశ్వరుడు ఉండే కోన. ఇక్కడ అమ్మవారు మరియు శివుడు ఉండే కోన. ఇక్కడ కోరిన భక్తులకి కోరికలు ఏవి కోరితే అవి చెల్లిస్తారు. ప్రతి పౌర్ణమికి చాలా సుదూర ప్రాంతాల నుంచి వచ్చి ఇక్కడ ఉండి తమ రాత్రుల్లో మేలుకొని తెల్లారితో అభిషేకాలు ఇవి చేసుకొని చాలా దూర సుదూర ప్రయాణాలు, మద్రాసు అయితేమి, బెంగళూరు అయితేమి, తిరుపతి అయితేమి, చుట్టుపక్కల వీటి నుంచి పట్టణాల నుంచి కూడా వచ్చి ఇక్కడ ఉండి సదాశివేశ్వరుని ఆ కోరిన వరాలు వీళ్ళు ఇక్కడ ఉండి భక్తితో మొక్కితే, కరెక్ట్గా ఉండి ఏ తప్పులు చేయకుండా ఉండి ఈ దేవుణ్ణి, ఆ దేవదేవుణ్ణి, ఆ మహాదేవుణ్ణి మొక్కితే ఆయన వరాలు ఇచ్చేదానికి సిద్ధంగా ఉంటాడు. అటువంటి ప్రసిద్ధమైన కోన ఈ సదాశివేశ్వర కోన, చాలా ప్రాచీనమైన కోన, ప్రతి ఒక్కరూ దర్శించాల్సిన కోన. ఆ భగవాని మన అభిషేకం చేయించానా? ప్రతి ఒక్కరూ దగ్గర ఉండి ఆ లింగము, అమ్మవారిది ఇవి దగ్గర ఉండి వాళ్ళ స్వహస్తాలతో పూలు కానీ, పుష్పాలు కానీ, పండ్లు కానీ ఇవన్నీ తీసుకొచ్చి అక్కడ ఉండి అభిషేకం చేయించి స్వహస్తాలతో ఆ అమ్మవారిని, అయ్యవారిని ఇద్దరిని కొలుచుకోవచ్చు. అటువంటి ప్రాచీనమైన కోన ఇదొక్కటే. వచ్చే భక్తులు ప్రతి ఒక్కరూ ఈ దీనికి చెప్పులు గిప్పులు, చెప్పులు కానీ షూలు కానీ వేసుకోకుండా ఉత్తకాళ్ళతో వచ్చే ఇటువంటి బాగా మొక్కుకొని దేవుణ్ణి మన హిందూ ప్రాచీన ప్రకారము, సనాతన ధర్మం ప్రకారము నిష్ఠతో వచ్చి మొక్కుంటే ఆయన ఈకుండా ఉండే క్వశ్చనే లేదు. ప్రతి ఒక్కరికి ఆయన వాళ్ళ కోరికల్ని తీరుస్తాడు. అటువంటి దేవదేవుడు, మహాదేవుడు, ఆ శివభక్తుడు అరహర మహాదేవ శంభో శంకర. కై నిறைய సంపాదిக்கிறீங்களா? உங்களுக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கா, வீட்ல ஒரே பிரச்சனையா இருக்கா? கண்டிப்பா வந்து நீங்க வந்து இந்த சதாசிவம் கோணை வந்து போனீங்களா, இந்த இயற்கை சூழலும் சதாசிவத்தை வணங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருங்க. தீர்ந்தது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில நிம்மதி வரும். அதுக்கு சதாசிவன் ஈஸ்வரன் வந்து வழிவகுப்பாரு. மறக்காம நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருமே. சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான பழமையான விஷயம், பழமையான கோயில், பிரம்மாண்டமானது எல்லாமே, மறைக்கப்பட்ட ஹிடன் பிளேஸ், ஹிடன் டெம்பிள்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாருமே மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. இன்னொரு பழமையான கோவில், தெரியாத கோவில், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.